ஓ ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு டீசெண்டான குக்குன்னு சொல்ல முடியாது, பட் வந்து அப்பப்போ சில டிஷ் வந்து நான் ட்ரை பண்ணுறது உண்டு. ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு டிஷ் வந்து ஐ திங்க் இது கொஞ்சம் சிம்பிளான டிஷ் தான், பட் இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஒரு குக்கிங் வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பெருசாக இந்த சேஞ்ச் வந்துருக்காது. இந்த ஐ திங்க் தெரியுது நினைக்கிறேன், ஆப்ரான். ஸோ இந்த ஆப்ரான் தான், அது பாத்திரம் கழுவும் போது தண்ணியெல்லாம் வந்து படாமல் இருக்கணுன்றக்காக நண்பர் வந்து வாங்கி கொடுத்துருந்தார். ஸோ வந்து அதுதான் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எந்த டிஷ் போகிறோன்றத ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னடா இது கம்மங்கூழ காட்டுறான்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஒரு டிஷ்ஷு. இதை வந்து நம்ம அடுத்து குக் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இது வந்து நான் வந்து கொஞ்சம் வெயிட்டிங் பீரியடில் வச்சுருக்கேன், அதாவது ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன டிஷ்ன்றதை சொல்லிடுறேன். பட் ஒரு சிம்பிளான வந்து ஒரு ரவ தோசை பண்ணுறோம் இன்றைக்கி. இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப் வெள்ளை ரவை, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் 1/2 கப் வந்து அரிசி மாவு, அதில் 1/4 கப் வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் அது கூட வந்து அந்த ஒரு நிறைய வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 வெங்காயம் போட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு அது அளவு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கப்புக்கு ஒரு 8 வெங்காயம், ஆனியன் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 8 வெங்காயம், காரம் உங்களுக்கு தேவையான மாதிரி பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் கருகாப்பில், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு போட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா கலக்கி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஊறினதுக்கப்புறம் 10 or 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா தண்ணி, நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு, அதை அப்படியே போட்டு நம்ம அடுப்பில் வைக்கிறது தான். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஊறிடுச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருச்சு. இதுதான் நல்ல, ஆக்சுவலி இதுதான் பெட்டர் கன்சிஸ்டன்சி. கரெக்டாக இது வரைக்கும் ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்ம தோசை ஊற்றி எடுக்கிறது தான் வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்படி நீட்டாக எங்கள் அம்மா கையில் கிச்சனை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் பண்ணது வந்து வேலை இல்லை, இதுக்கு மேலே பண்ண போகிறது தான் வேலை. இதுதான் நான் போட்ட ஃபஸ்ட்டு தோசை. ஆக்சுவலாக எல்லாம் ஓகே, இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட தான் வரும், பட் ஷேப் மட்டும் கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு. பட் இதை கரெக்டாக எடுத்துட்டோம்னாலே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான். செகண்ட்லேருந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தோசையை பார்ப்போம். லைட்டாக இது நல்லா நான்ஸ்டிக்காக இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக வரும்ன்றக்கா. ஓகே, ஃபைனலாக வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ என்னென்னா, நாங்கள் யூஸ் பண்ணுற தோசைகளை வந்து பழக்கலாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசை வந்து கன்றாவே கந்தரகுளமாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, காட்டினா அவனை சுட்டுருவீங்க. பட் இருந்தால் செகண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுதோ வந்து பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு தோசை வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணதுனால வந்து நான் பெருசாக ட்ரை பண்ணேன் பட் வரல. ஸோ சின்ன சின்னதாக போட்டு ஒரு 2 தோசையை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இப்போ எங்கள் அம்மாவோட லைவ் ரியாக்ஷனை வந்து கேப்சர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக கழுவி கழுவி ஊற்றுவாங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். பட் நான் ஒரு சின்ன லைட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. பட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் அம்மாட்ட இப்போ கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது. சின்னதாக 2 தோசை போட்டிருக்கேன், பட் வந்து பெருசாக வரல. ஸோ சின்னதாக ட்ரை பண்ணேன் பட் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து உண்மையான திட்டு அதை கரெக்டாக சாப்பிட்டு நல்லா தான் நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லுமா உண்மையாக தொட்டு சாப்பிட்டு சொல்லுமா நிஜமாலுமேம்மா.
எனக்கா சொல்லணும் எப்படி இருக்கு ஒரிஜினல் டேஸ்ட் நிஜமாலுமேவா? உப்பு காரம் கரெக்டா இருக்கா? சீரியஸாவா? ஓகே ஏதோ சொல்றேன் நிஜமாலுமேவா? எனக்கு ஒரு வாய் இல்லை. ஃபன் அவுட் என்னன்னா அங்கே கழுவி ஊத்துறாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறேன், நான் எஃபோர்ட்டுக்காகவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவேஸ் வந்து ஒரு நல்ல ட்ரை இருந்தாலுமே இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதில் மெயினாக வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பெட்டராக நம்ம நல்லா ஒரு குக் பண்ண ட்ரை பண்ணலாம். எனிவேஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதான் நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். பட் உண்மையாலுமே வந்து தெய்வங்க, நான் இன்றைக்கி தான் சீரியஸாக ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நைட்டு சாப்பாடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற சட்னி அரைச்சி தோசை தோசை ஊற்றிலாம், பட் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உண்மையாலுமே ரொம்ப, ஏன்னா காலையிலே ஆஃபீஸில் டயர்ட் ஆகி நீ வந்தால முடியலங்க. உண்மையுமே வந்து அம்மாக்கள்லாம் ரொம்ப கிரேட். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பட் இன்னொரு மெயினான வீடியோ என்னென்னா, நம்ம சேனலில் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ என் பின்னாடி நான் இல்லை ஒரு 500 பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்போர்ட்டிங் யுவர் வீடியோ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன் விலாக்லாம் வந்து நிமிழ்ற சேனல்ஸ்லாம் ரெகுலராக வரும். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுரேஷ்குமார். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், பார்க்கலாம்.